வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குக்கி டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம். இது வந்து ஐசிங் பேக்கெட், இது வந்து ஸ்ப்ரிங்கிள் பேக்கெட். இந்த டிசைன் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர், ரெட்டு கலர், கலர்ஃபுல் ஒயிட்டு. இந்த ஐசிங் வந்து ஒயிட் ஐசிங் கொடுத்துருக்காங்க. லைட் பிங்க்கு, அப்புறம் பிங்க் கலர். இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடுறதுக்காக ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, அப்புறம் கலர் கலர் எல்லா கலரும் சேர்ந்தது. குக்கீஸ் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இது மாதிரி செட்டிங் விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி வாங்கிட்டு நம்மளே டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஹாலோவீன்கோ இல்லை வேலண்டைன்ஸ் டேக்கோ கிறிஸ்மஸ்க்கோ நம்ம டிசைன் பண்ணி கிஃப்டாக கொடுக்கலாம். அது மாதிரி நான் இந்த பாக்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ அதை கைசிங் கட் பண்ணுறதுக்கு சிசர், ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற நைஃபு, ஒரு பிளேட்டில் குக்கி எடுத்திருக்கேன். லிப் டிசைன் ஹார்ட்டு அந்த மாதிரின்னு. இப்போ இந்த ஹார்ட் டிசைன் குக்கிக்கு பிங்க்கு வந்து பேஸ் போட போகிறேன். அதனால் இந்த பேஸை ஸ்ப்ரெட் பண்ணுறேன் டிசைன் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி திக்காக போடணும். நான் வந்து சும்மா காட்டுறதுக்காக ஓரெல்லாம் போடலை. திக்காக போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம என்ன டிசைன் ஒன்றா போட்டுக்கலாம். ரெண்டு ஐசிங் எடுத்து டிசைன் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் வந்து பார்டர் கொடுத்துருக்கேன். இது வந்து லிப்பு மாதிரி உள்ள குக்கி, அது ஒரு டிசைன். இப்போ இன்னொரு குக்கி எடுத்து டிசைன் பண்ணுறேன். இந்த கலர் ரொம்ப லைட்டாக இருக்குது, அதனால் எடுத்து கொடுக்குமா தெரியல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த பிங்க்கே போடுறேன். மறுபடியும் போட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன் நான். இது ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்கள் இஷ்டம் தான். நம்ம மெஹந்தி கோன் டிசைன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் என்ன டிசைன் ஒன்றா பண்ணிக்கலாம். ஒரு நாலு பேஸ் கொடுக்குறாங்க. இது இந்த ஒரு டாக்ன்பாங்க, அதனால் இந்த டாக் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம எந்த டிசைன் வேணாலும் பின்னதை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு குக்கி வந்து நான் டிசைன் போடுறேன். நம்ம இஷ்டம்தான், என்ன டிசைன் ஒன்றா பண்ணிக்கலாம். இது ஒரு டிசைன், சும்மா எல்லா கலர்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ அது மேலே பார்டர் போட போகிறேன். ஏற்கனவே ஒயிட்டில் போட்டிருக்கேன், இன்னும் கலரையும் சேர்த்து போட்டுக்க போகிறேன். ரொம்ப அழகாக பண்ணுறதோட இந்த மாதிரி இது பண்ணும்போது பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது வெறும் ஐசிங் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சுகரை தான் மெல்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அதை.